ரொம்ப நன்றி சார். அட எதுக்கு என்ன பார்த்து கும்பிடுறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற பாசம் ஜெயிச்சிருச்சு அவ்வளவுதான். உச்சந்தலையில அடிச்சு உரைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த பாடம் ஆயுசுக்கும் மறக்க முடியாது. போய் பொண்ணு கல்யாணத்தை அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து சிறப்பா நடத்துங்க. சரி சார், கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரோம் சார். போயிட்டு வரேன் சார். வாங்கனே போலாம். கிளைண்ட் கூட்டிட்டு வந்தது நானு. எங்கிட்ட சொல்லிட்டு போனானு பாத்தியா, இன்னும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடியலையே ஜஸ்டிஸ். என்ன என்ன நொண்ண, வந்தவனுங்க ஏதாவது கையில குடுத்துட்டு போவானுங்க பார்த்தா வெறும் கையை குடுத்துட்டு போறானுங்க. அண்ணனும் தும்பியும் பாவம் ஜஸ்டிஸ் அவங்க. அதனப்பா எல்லாரையும் பார்த்து பாவப்படுற, ஆனா எங்களை பார்த்தா மட்டும் உனக்கு பாவமே வர மாட்டேங்குது. சரி வாங்க ஆபீஸ் போலாம். நோ, நான் வரலப்பா. ஏன்? இத பாரு, ஆபீஸ்ல கிடைக்கிறது காத்து ஒன்னு தான், அதையும் கரண்ட் கட் பண்ணி காலி பண்ணிருப்பாங்க. நான் வீட்டுக்கு போறேன்பா, வா பாப்பலாம். வா 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 ஜஸ்டிஸ். ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்பா, நாலு லா பாயிண்ட் எடுத்து விடுவேன்னு பார்த்தா நீ என்னவோ சீரியல் டயலாக் ரைட்டர் மாதிரி கேஸை கவுத்துட்டியாப்பா. சிவம், உன்னோட எக்ஸ் எக்ஸ் ஆகி வருது, அப்படியே லெஃப்ட் எடுத்து எஸ்கேப் ஆயிடலாமா? சார் நான் கிளம்புறேன். ஓகே நீ கிளம்பு. பேர் தான் டைகர், பேச சொன்னா மியாவ் மியாவ்ன்றது. பயப்படாதையா. எப்பா, உன் மாமனார் வேற முறைக்கிறான், வாயா போயிடலாம் வா. வாயா வா 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 வா. ஏய் நில்லுங்கடா. இவன் ஒருத்தன் சார், இங்க பாருங்க, நீங்களும் லாயர் நாங்களும் லாயர். கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன லாயரா நீங்க? டெஃபினெட்லி. ஏண்டா ஏண்டா, அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்காவது தெரியுமாடா உங்களுக்கு? இவனுக்கு தெரியும் போல் இருக்கு. கருப்பு கோட்டு போட்டா மட்டும் லாயர் கிடையாது. லாயர்னா கோர்ட்ல வாதாடணும். ஆலா மரத்துக்கு கீழே உட்காந்து பஞ்சாயத்து பண்றவன் பேரு லாயர் கிடையாது. நாட்டாம அப்படியா சொல்ற? சரி, தெரியாம தான் கேக்குறேன். நீங்களும் எதுக்குடா கோர்ட்டுக்கு வரீங்க? உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து ஜனங்களை காப்பாத்துறதுக்கு. உன் பேர் என்ன? ஜஸ்டிஸ். அஞ்சு பைசா சம்பாதிக்க துப்பு இல்லாதவெல்லாம் மக்களை காப்பாத்துறத பத்தி பேசுறீங்க. ஏண்டா, ஒன்னு அடிச்சு உதச்சி கேச முடிச்சிடுறீங்க, இல்லைன்னா அழுது புரண்டு ஜட்ஜு மனசை கரைச்சி விக்டரிய பிச்சையா வாங்கிடுறீங்க. சரி, எப்போதான் ரியல் வக்கீலா கோர்ட்ல வாதாட போறீங்க? சார், ஃபீஸ் போச்சேங்கிற ஃபீலிங்கில் பேசுகிறீங்க, நாங்களும் அதே ஃபீலிங்கில் தான் இருக்கோம். அப்புறம் பேசிக்கலாம் சார். டேய், என் வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு பீப்புளுக்கு தான் இடம் இருக்கும். ஒன்று குட் பீப்புள், அனதர் ஒன் பேட் பீப்புள். உங்களை மாதிரி அக்லி பீப்புளுக்கெல்லாம் என் லைஃப்லையும் இடம் கிடையாது, உங்ககிட்ட பேசுறதுக்கு டைமும் கிடையாது. சார் என்ன சார் விட்டா பேசிட்டு போகிறீங்க? அக்லி பீப்புளா? யார்? நாங்களா? இதை பாருங்கள், தோத்துட்டா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு வீடு போய் சேரத விட்டு ஜெயிச்சவங்க கிட்ட வந்து வைத்தறிச்சல் பாருங்க. அதானே நீங்க தான் சார் அக்லி பீப்பிள். வேணாம் ஜஸ்டிஸ், அப்புறம் நான் ஏதாவது தப்பா ஏதாவது பேசிட்டு அசிங்கமா போயிடும். அரசி பிரச்சனை வேணாம். ஜஸ்டிஸ் போலாம். டேய், ஒரு நாளாவது என்னை எதிர்த்து ஆர்கியூ பண்ணி நல்ல வக்கீல் ஜெயிச்சு காட்டு, நான் ஒத்துக்கிறேன். நீ ஒரு பெரிய வக்கீல் வாடா. யோ யோ, என்னையா அந்த ஆள் பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கான்? நீ பேசாம வாய் மூடிட்டு இருக்க. அவர்கிட்ட என்ன பேச சொல்ற? ஏன்பா, எதுக்கு நீ அந்த ஆளை பார்த்து பயப்படுற? ஜஸ்டிஸ், அவங்க வீட்டுல என் புள்ள இருக்கா, அவங்க கூட சண்டை போட எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நான் சண்டை போட்டா புள்ளை என் கண்ணில் காட்டாம பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிக்கிட்டே இருக்கேன். புரியுதா? மாமா பின்னிட்ட மாமா. அப்படியா? இதுல என்ன இருக்கு? எப்படி மாமா, நங்கட ஒரு கொட்டு கொட்டின பாரு, அந்த சத்தம் இன்னும் என் காதுல கேக்குது. இங்க பாரு, அவன் சின்ன பையனா போயிட்டான், அதனாலதான் அப்படியே விட்டேன். இல்லன்னு வையன்,
அவன் காது ரெண்டையும் அப்படியே கர 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 கரனு கடிச்சு தின்றுப்பேன். இதுக்கு அப்புறம் அந்த பையன் என் பக்கத்திலே வர மாட்டான். அந்த பய இருக்குன அவனுக்கு. இனியா ஃபேமிலியா கொக்கா. ஆ மாமா. அவன் கூட அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்தான். நல்ல வேளை அவங்க அத்தை வரல. வந்திருந்தா என்ன மாமா பண்ணிருப்ப? இவனுக்கு ஒரு கொட்டு நங்குனு அவங்க அத்தைக்கு ஒரு கொட்டு நங்குனு ரெண்டு பேர் மண்டையும் சும்மா வீங்கி சுத்திக்கிட்டு இருந்திருக்கோம். இந்நேரம் ரெண்டு பேரும் பார்த்து பயந்துருப்பாங்கல்ல? ஆமா மாமா. அனேமா அந்த பையன் டிசி வாங்கிட்டு இந்நேரம் வேற ஸ்கூலுக்கு போய் சேர்ந்திருப்பான். மாமா அவங்க அத்தை வராங்க. அத்தையா? பாயச மண்டே ஆளை கூட்டிட்டு வந்துட்டான். மண்டையில கொழுக்கட்டையை கொடுத்துட்டீங்க. தேங்காவும் சர்க்கரையும் கொடுத்தீங்கன்னா அதை நான் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். ஐயோ அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு எமோஷனல் சொல்லிட்டேன். சூப்பர். என்னடா இது, ரத்த வர அளவுக்கு கொட்டிட்டு போயிருக்கா உன்ன? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. ஒண்ணும் பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. லட்சுமி துணியை ஈரத்துல நினைச்சு அவன் தலையில வை, அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். என்ன சரிங்க, இருடா மாமா. எனக்கு தெரியுதா இது எத்தனை? ரெண்டு. பாட்டி சீக்கிரம் மாமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. வெளியே பொறுத்து எழுந்துரு, 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 எழுந்துரு மாமா. ஐயோ அத்தை வலிக்குது அத்தை, கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு போங்க அத்தை. இவன் வலியால ரொம்ப கத்துறான், உள்ள டாக்டர் கிட்ட போய் பாருங்க. வாட வா டாக்டர். ஐயோ உட்காருங்க. ஃபெர்னாண்டஸ் டாக்டர் இருந்தாரே, அவர் இப்ப இல்லையா? இல்ல, இந்த கிளினிக்க இப்ப நான் தான் பாத்துட்டு இருக்கேன். ஆ
வேற ஹாஸ்பிடலுக்கு போலாம்த்த தயவு செஞ்சு இங்க மட்டும் வேணாத்த நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருடா என்ன சின்னம் அத வெளியில சொன்னா வெக்க கேடுமா யாரோ ஒரு பொம்பள பிள்ளை கிட்ட போய் இவன் உரண்ட இழுத்துறான் அந்த புள்ள நேரா வீட்டுக்கே வந்து இவன் மண்டையில நங்குன ஒரு கொட்டு கொட்டிட்டு போயிடுச்சு அதான் இவன் ஐயோ வலிக்குதே அம்மா வலிக்குதேன்னு ஊரே கூட்டிட்டு இருக்கான் ஒரு சாதாரண கொட்டுக்கா இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்றீங்க எது சாதாரண கொட்டு எப்படி வலிக்கு தெரியுமா எனக்கு இவன் ஒருத்த ஐயோ அத்த எனக்கு வலி உசுறு போகுதுத்த ரத்தம் வேற வருது நீங்க உட்கார்ந்து இப்படி கதை பேசிட்டு இருக்கீங்க இது ரத்தம் வருதா பின்ன இங்க பாருங்க கொட்டும் போது அவ கையில மோதிரம் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அதான் மண்டையில குழி பறிச்சு வச்சிருக்கு ஆமா அதனாலதான் ரத்தம் வந்துச்சா பின்ன நடு மண்டையில குழி பறிச்சா ரத்தம் வராம பின்ன தண்ணியா வரும் சரி சரி கோவப்படாதீங்க மண்டையில கொட்டினவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அதுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்குது பாரு கையில கிடைச்சா மட்டும் என்ன பண்ணிருவீங்களா ஏண்டா உன்னை கொட்டினவ என் கையில கிடைச்சா நான் சும்மா விட்டுருவேனா பதிலுக்கு அவ மண்டையில நங்குன்னு கொட்டிட மாட்டேன் உட்காருங்க எங்க கைது கட்டுங்க பார்க்கலாம் காட்டுங்க பார்க்கலாம் எங்க எங்க வலி என்னடா ஆச்சு ஒண்ணுமில்லை என்னடா இன்னும் மருந்து கூட வைக்கல அதுக்குள்ள ஆன கத்துற அத்த காது வலிக்குது அத்த தல தான வலிக்குதுன்னு சொன்னே இப்ப காது வலிக்குதுங்கற இங்க பாருங்க லைட்டா டின்சர் போட்டு தடக்கறேன் எரியற மாதிரி இருக்கும் அப்புறமா சரியாயிடும் எரியுமா இந்த டின்சர் ஏதா போடணுமா ஐஸ் கட்டி எண்ணெய் இந்த மாதிரி எதனா ஒன்னு வைக்கலாம்ல ஆமா இது இவ மாமனார் வீடு தல தீபாவளி கொண்டாட வந்திருக்கான் எண்ணெய் எல்லாம் வச்சு குளிக்க வைப்பாங்க ஆளே பாரு நீ ஏதாவது மருந்து வைமா ம் சரி ஐயோ இவனை வச்சுக்கிட்டு இவ்வளோ டிஞ்சுரா ஐயோ என் கை எனக்கு தானே எரியுது நீங்க எது கத்துறீங்க கைய விடுடா ஏண்டா என் கைய பிடிச்சாம கிட்டு இருக்க கைய விடுறா என்னமா இவரு இப்படி இருக்காரு ஆளுதாமா வளர்ந்திருக்கான் ஆனா சின்ன புள்ள மாதிரி பயந்து நடுங்குவான் சரி ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க என்னது அத்த ஊசி எல்லாம் வேணாம்னு சொல்லுங்க அத்த ஏய் டாக்டர் சொன்னா வாய மூடிட்டு கேளு செப்டிக் ஆகாம இருக்கணும்னா ஊசி போட்டு தான் ஆகணும் ஏங்க ஊசி எல்லாம் வேணாம் எனக்கு மாத்திரைய கொடுத்துருங்க டேய் நீ அமைதியா இரு நீங்க போடுங்கமா ஊசிய வேணா அத்த பேசாம இரு கையில எல்லாம் போட கூடாது அப்புறம் அங்க போய் படுங்க இடுப்புல தான் போடணும் இடுப்புலயா அத்த வேணாம் சொல்லுங்க அத்த டேய் இந்த ஊசியை யாரும் கையில போட மாட்டாங்க இடுப்புல போட்டா தான் நல்லது போ வேணாம் டாக்டர் அம்மா நீங்க எனக்கு கையிலே போடுங்க டேய் படுறனா சும்மா கத்திக்கிட்டு இருக்க போட எங்க வாங்க வாங்க அப்படி எப்படி போடுறது பேண்ட் லூஸ் பண்ணுங்க என்னது அத்த அவங்க கண்ண கொஞ்சம் மூட சொல்லுங்க பைத்தியக்கார அவங்க கண்ண முன்னா எப்படிடா ஊசி குத்துறது மா கொஞ்சம் பொறுமையா குத்துமா அவ வலி தாங்க மாட்டான் சரி குத்துங்க பா
ஏடா குத்தவே இல்ல அதுக்குள்ள கத்துற என்ன வீர வணக்கம்மா வாங்க வணக்கம்மா வாங்க இவர்தான் என் தம்பி வணக்கம்மா தம்பினா கோர்ட்ல என் மேல கேஸ் போட்டிருக்கான்னு சொன்னல்ல அதே தம்பிதான் இப்போ நாங்க ரெண்டு பேரும் சமாதான ஆயிட்டோம்மா ஓ ரொம்ப சந்தோஷம் அண்ணனும் தம்பியும் ஒன்னு செஞ்சிட்டீங்க ரொம்ப நாளா கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க திடீர்னு ரெண்டு பேரும் செஞ்சிட்டீங்க என்னாச்சு காசு பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு நல்ல வக்கீல் என் மண்டையில தட்டி பாசம்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சிட்டாரு ஆச்சரியமா இருக்கே ஆமாங்க கடவுளா பார்த்து தான் அந்த சிவன் தம்பி கிட்ட என்ன அனுப்பி வச்சிருக்காரு அந்த பரமசிவமே இறங்கி வந்த மாதிரி என் பிரச்சனைய ஒரே நிமிஷத்துல அந்த தம்பி முடிச்சு வச்சிட்டாருமா வக்கீல் சிவமையா சொல்றீங்க அவர் உங்களுக்கு தெரியுமா எனக்கு பெருசா தெரியாது இவங்களுக்கு தான் ரொம்ப க்ளோஸ் அப்படியா ரொம்ப அருமையான தம்பிமா இந்த கேஸ் 2 வருஷமா இழுத்துட்டு இருந்ததுமா என் ஃப்ரெண்ட் தான் தம்பியை போய் பார்க்க சொன்னாரு காசு பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா அவர் இந்த கேஸை இன்னும் 2-3 வருஷத்துக்கு இழுத்து அடிச்சிருக்கலாம் ஆனா அவர் தங்கமான மனுஷன்மா இந்த கேஸுக்காக அவர் 10 பைசா கூட வாங்கலம்மா இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளை பார்க்கிறது ரொம்ப கஷ்டம்மா உங்க வக்கீல பத்தி சொல்றதுக்காகவே இங்க ஷாப்க்கு வந்த மாதிரி இருக்கு லைட்டா அப்படி எல்லாம் இல்லம்மா ஏற்கனவே என் புள்ள ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணுக்கு வேண்டிய துணிமணிகளை எல்லாம் நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருங்க நாங்க இப்ப சொல்றப்போ நீங்க தான விலை அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க அது அப்பங்க கல்யாண பொறுப்ப சித்தப்பா நான் எடுத்துக்கேன் காசு பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க கல்யாண பொண்ணு என்ன கேக்குதோ அத நல்லபடியா செஞ்சு கொடுங்க அது போதும் அப்புறம் ஒரு சின்ன விஷயம்மா சொல்லுங்க சிவம் தம்பி கேஸுக்காக எதையுமே வாங்கிக்கலமா அதா ஒரு Dress ஆவது வாங்கி கொடுக்கலாமேன்னு யோசிக்கிறேன் அவருக்கு நம்ம கடையில நீங்களே ஒரு நல்ல Dress ரெடி பண்ணி கொடுங்களே இங்க பொண்ணுங்களுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் தான் Dress டிசைன் பண்ணுவோம் ஆம்பளைங்களுக்கு இங்க Dress டிசைன் பண்றது இல்ல அப்படிங்களா சரி பரவாயில்லை இல்லங்க நாங்க பண்றது இல்ல தான் நீங்க ரொம்ப முக்கியமான ஆள்னு சொல்றீங்க அதனால அவருக்கு நல்ல ஷர்ட்டா ரெடி பண்ணி கொடுத்துறேன் பாருடா வக்கீல் தம்பி அசர்ற மாதிரி ஒரு நல்ல Dress ரெடி பண்ணி கொடுங்கம்மா சரி கொடுத்துறேன் அப்ப நாங்க வரோம்மா வரோம்மா சிவத்து மேல ரொம்ப அன்பு பொங்குற மாதிரி இருக்கே அது அன்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு மரியாதை தான் நான் சொன்னப்பலாம் நீ கேட்கவே இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு தோணுது இல்ல சட்டையில உன் பாசத்தை கொட்டி ரெடி பண்ணு ஏய் போடி நடக்கட்டும் நடக்கட்டும் ஏ கீதா எதுக்கு என்ன சுத்தி சுத்தி வர எனக்கு டிஸ்டர்ப ஆகுது சாரி 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 நீ இப்போ ஃபீலிங்ஸோட ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கியா பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு லவ் சாங் போட்டா ஃபீலிங் இன்னும் அதிகமாகுமேனு யோசிச்சேன் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா என்ன நீ என்ன எப்பவாச்சும் முறைச்சுனா நான் உண்மையை சொல்றேன்னு அர்த்தம் இதெனடி புதுசா சொல்ற? ஆமா. உன் மனசுல இருக்கறத நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டனா உனக்கு கோவம் வரும். உடனே என்ன பார்த்து முறைப்ப. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காசு குடுக்குறாங்க. அதுக்கு நான் டிசைன் பண்றேன். அவ்ளோதான். இது பிசினஸ் தான். இத தாண்டி இதல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்கு ஆக்டிங்லாம் வருது. இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்.
இப்ப என்னதான் சொல்ல வர? இந்த பொட்டிக் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? யாராச்சும் ஒரு ஆம்பளைக்கு ஒரு சட்டை டிசைன் பண்ணி கொடுத்திருப்பியா? லைஃப்ல முதல் முறையா ஒரு ஆம்பளைக்கு சட்டை டிசைன் பண்ற. ஏய், படிக்கிறப்போ ஆம்பளை பொம்பளை எல்லாம் இல்லடி, எல்லாம் சேர்ந்துதான் படிச்சோம். பொண்ணுங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் காஸ்டியூம் டிசைன் பண்ணா பிசினஸ் நல்லா போகும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் இதை சூஸ் பண்ணேன். அதுக்காக நான் இதுவரைக்கும் எந்த ஆம்பளைக்கும் காஸ்டியூம் டிசைன் பண்ணாத மாதிரியும் இவன் ஒருத்தனுக்கு தான் நான் டிசைன் பண்ற மாதிரி சீன் போடுற பத்தியா? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, புரியுதா? ஏய், ஒத்துக்கோடி. என்ன ஒத்துக்கணும்? உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோ. ஏன் நான் ஒருத்தனுக்கு சட்டை டிசைன் பண்ணா அவன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? என்னடி லாஜிக் இது? சரி, அந்த லெவலுக்கு போக வேண்டாம். ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் உனக்கு அவன் மேல இருக்கா இல்லையா?